வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஆறு பங்குகளை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆறு பங்குகளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க. ஏன் நம்ம வந்து இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சொத்து வாங்கி குவிக்கிறது மாதிரி குவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு தேவையான ஸ்டாக்குங்க. இல்லை ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை தான் இப்போ நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன் நான் வந்து குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா எப்படி நமக்கு ஒரு 6% நமக்கு கிடைக்கும். பட் அதே வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 20-25% ப்ராஃபிட்டை அள்ளி கொடுக்கக்கூடிய பங்குகள். லாஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணலாங்க. ஷேர் மார்க்கெட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சேவிங்க்கு ஒரு சரியான ஒரு களம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 ரூபா இருந்தால் போதும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 1000 ரூபா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் ஒரு 10000 ரூபா இருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ யார் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கை வேணாலும் பை பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேண்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 லட்ச ரூபாய் வேணும். பட் இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புள்ள பங்குகள். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 புள்ளிகள் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேடாகும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த 6 பங்குகளை பார்த்துடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸும் அவங்க வழக்கமான விலையை பார்த்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 407 கோடிக்கு நெட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸ் ஒரு டைம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கன்னிவாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 7 நாளாக செல் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஸோ செல் பண்ணாலும் நம்ம டிஐ பார்த்திங்கன்னா அதே டொமஸ்டிக் இன்வெஸ்டர் 563 கோடிக்கு இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிஐ தான் நம்மளை ஒரு பாசிட்டிவ் மைண்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போ குளோபல் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு ரத்த கலரியாக தாங்க இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மார்க்கெட் பாருங்கள் 21 புள்ளிகள் நெகட்டிவ். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் என்னென்னா நிற்கும் இந்தியா மார்க்கெட் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ். ஜப்பான் மார்க்கெட் 26 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இந்தியா மார்க்கெட் 25 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாங்க. பட் ஆசியன் மார்க்கெட்டை ஹாங்ஸங் பாருங்கள் 342 புள்ளிகள் லாஸுங்க. தைவான் 256 புள்ளிகள் லாஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சவுத் கொரியா பார்த்திங்கன்னா 34 புள்ளிகள் லாஸு. பெரிய லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. டவுஜான்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மார்க்கெட் எஃப்டிஎஸ்சி பார்த்திங்கன்னா 37 புள்ளிகள் லாஸு. சிஎஸ்சி பார்த்திங்கன்னா 60 புள்ளிகள் லாஸு. டாக்ஸ் அது இத்தாலி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 27 புள்ளிகள் லாஸோ. யூரோப் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அண்ட் இங்கிலாந்து மார்க்கெட் லாஸில் தான் இருக்காங்க. கரண்டாக ஓப்பன் ஆன நாஸ்டாக் அதாவது யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாஸ்டாக் 110 புள்ளிகள் லாஸு. டவுஜான்ஸ் 99 புள்ளிகள் லாஸ்ட்டு. எஸ்என்பி 500 பார்த்திங்கன்னா 28 புள்ளிகள் லாஸு. ஸோ பெரிய லாஸு மார்க்கெட்டே ஒரு ரெட்ட கலரே தான் போகுது. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக போகும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80 புள்ளிகள் ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. பட் மார்னிங்கே நம்ம மார்க்கெட் ஒரு ரெக்கவரி ஆகுதா அப்படின்றத நம்ம நாஸ்டாக் வச்சு காலைல அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன ஸ்டாக்னா எல்என்டி மைண்ட்ரிங்க. 4186 ரூபாய் ஸ்டாக் ஏன்டா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு நீங்கள் கேட்காதீங்க. அதுவும் ஐடி செக்டர் ஸ்டாக்கை போய் எடுத்து வந்திருக்கேடா இப்போ டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஐடி செக்டர் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது தாங்க அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிது. மைண்ட்ரி எனக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு ஸ்டாக். 1000 ரூபாயில் நான் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் வரைக்கும் போய் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்தேன். அந்த ஸ்டாக் 4000 ரூபாய் வரைக்கும் போணுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்என்டி இன்ஃபோடெக். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆன ஸ்டாக். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மெர்ஜின் ஆகி தான் இப்போ எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்னு மாற்றிருக்காங்க. 4186 ரூபாயில் ட்ரேடு. ஸோ நல்ல என்ட்ரி 4186 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல என்ட்ரி. ஐடி செக்டர் ஸ்டாக்லேயே நல்ல ஒரு டாப் பிளாக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ராஃபிட் மட்டுமே அள்ளி அள்ளி கொடுத்த பங்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். மார்க்கெட் கேபிஸ் பார்த்தீங்கன்னா 123,845 கோடி. வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 12548. 20 டேஸ் ஆர்வி பார்த்தீங்கன்னா 485,340. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. பீட் வேல்யூ 1.34. புக் வலி பார்த்தீங்கன்னா 298 ரூபாய் இருக்கும். ஸோ புக் வலியும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசென்ட்டாக இல்லை. பட் ஐடி செக்டர் ஸ்டாக் எல்லாமே ஒரு புக் வலி லோவாக தான் இருப்பாங்க. டிவிடன் 1.31% டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க. ஏனிங் பர் ஷேர் பாருங்கள் 116.94. நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% டவுன் டவுன் போயிருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. பி ரேஷியோ 35.80. செக்டர் பி 26.52. பிபி பார்த்தீங்கன்னா 14.03. ஸோ எல்டிஐ மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஒரு 5 இயர் to 10 இயராக நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-10 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. 3 மடங்குக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா ஈச்சர் மோட்டாருங்க. 3617 ரூபாயில் ட்ரேட் இருக்காங்க. 1.10% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் வெயிட்டு வீக்கிள்ஸ்லாம் தயார் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் செக்டர் ஸ்டாக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா ராயல் பென்ஃபீல்ட் இவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான். ஸோ உங்களோட ஒரு கெத்தே இருக்கும் நேம்லேயே அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா
இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 டிகிரி ஹையில் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஏன்னா மேலே மேலே உங்கள் 50 டிகிரி ஹையை உடச்சிட்டு போகக்கூடிய பங்கு தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேரே பாருங்கள், 95.75 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணுறது 64.37% நல்ல ஒரு பாசிட்டிவ் மட்டும் தான் போயிருக்காங்க. பி ரேஷியோ 33.61, செக்டார் பி 61.21. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால், செக்டார் பி நல்ல ஒரு பைங்கால் தான் இருக்காங்க. மார்க்கெட் கேப்டஸ் 88,005 crore, வேல்யூ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,488, 20 டேஸ் ஆர்ஜி பண்ணால் 644,604. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்டஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. நெக்ஸ்ட் புக் வழி பார்த்தீங்கன்னா 418 ரூபா இருக்குங்க. டிவிடன் 0.65% டிவிடன் கொடுத்துட்டு இருக்காங்க. பிபி 7.70. ஸோ இச்ஆர் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், லாங் டேர்முக்கு 5 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு 2-3 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவதாக என்ன ஸ்டாக் அப்படின்னா உபிலுங்க, யூபிஎல் 714 ரூபாயில் ட்ரேட் இருக்குது, 2.08% ஒரு லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. உபில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு, ஒரு லாஸ் வேணால் எனக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் வேணும், அந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங். ஈரானியர் பார்த்திங்கன்னா எப்பயுமே நல்ல ஒரு ஹை குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட்டை புக் பண்ணுவாங்க, அண்ட் ஈரானியரும் புக் பண்ணுவாங்க. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், 55.38 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 28% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான் போயிருக்காங்க. பி ரேஷியோ 12.90, செக்டார் பி 36.47. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங் கால் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்டஸ் பார்த்தீங்கன்னா 53,642 crore, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 24,353, 20 டேஸ் ஆர்ஜினா 13,30,629. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்டஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, பிடபிள்யூ 1.15. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தள்ளி ட்ரேடாகும், ஓனிஸ் 1.5 ட்ரேடாக. புக் வலி 350 ரூபாங்க. ஸோ ஒரு 50% புக் வலி வச்சுருக்காங்க. டிவிடன் 1.48% டிவிடன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 இயர்லாம் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3 மடங்குக்கு மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின் சர்வீஸிங், 1345 ரூபாயில் ட்ரேட் இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 2% எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு நம்ம சேனலில் 1200 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ அப்படின்னு போயிட்டால் நமக்கு மெயினாக பஜாஜ் ஃபின் சர்வீஸ் தான் நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் உள்ள கொடுத்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பண்ணமலாம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. மெயினாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல என்ட்ரி. மார்க்கெட் கேப்டஸ் 214,361 crore, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 36,677. ஸோ அந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர்ஷர் 37.63, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 85% ஒரு டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 35.76, செக்டார் பி 37.26 இருக்காங்க. புக் வழி 416 ரூபாய் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வால்யூம் லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 36,677, 20 டேஸ் ஆர்ஜி பார்த்தீங்கன்னா 1,544,418ங்க. பிடபிள்யூ 1.36. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தலைவிட்டா ஓனிஸ் ஓனின் பக்கத்தில் வச்சு டேட்டிருக்காங்க. எகைன் பஜாஜ் ஃபின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 இயர் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கும் ஒரு 2-3 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்துஸ்லாண்ட் பேங்குங்க, 1121 ரூபாயில் ட்ரேட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 1.8% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க் செக்டர் ஸ்டாக்குங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு 998 ரூபாய்க்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த் கூட இருக்காது நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங். மார்க்கெட் கேப்டஸ் 87,36 crore, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 59,100, 20 டேஸ் ஆர்ஜியில் பார்த்தீங்கன்னா 34,78,657. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்டஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, பிடபிள்யூ 1.41, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 614 ரூபாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் செக்டர் ஸ்டாக்லேயே 60% மேலே புக் வச்சுக்கலாம். டிவிடன் 0.76% கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சன் 87.65, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 56.78% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூணு போயிருக்காங்க. பி ரேஷியோ 12.80, செக்டார் பி 24.93, பிபி 1.83. ஸோ இந்துஸ்லாண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக் எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 இயர் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்குக்கு மேலே ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ரிலையன்ஸுங்க நெக்ஸ்ட்டு, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டுங்க, 2376 ரூபாயில் ட்ரேட் இருக்காங்க. குவார்டர் குவார்டர்ஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஜியோ ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே ட்ரேடான ஸ்டாக்கு. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா போனஸ் மாதிரி 1:1 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ 2376 ரூபாயில் ட்ரேட் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங். இந்தியாவோட மார்க்கெட்டே கேஸ் பண்ணோம் அப்படின்னா ரிலையன்ஸ் பாசிட்டிவாக பண்ணால் இந்தியா மார்க்கெட் பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதியே இருக்குது. இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேப்டஸ் பார்த்தீங்கன்னா 16,797 crore, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1,01,278, 20 டேஸ் ஆர்ஜி பார்த்தீங்கன்னா 64,70,294. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்டஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. பிடபிள்யூ 1.51. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வழி 1334 ரூபாய் இருக்காங்க. ஸோ கரண்டா மார்க்கெட் ட்ரேடில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60% மேலே புக் வழி வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர்சர் 98.59, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ணும் 15% பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 24.10, செக்டார் பி 20.43, பிபி 1.79. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக் எகைன் பார்த்தீங்கன்னா
நம்ம இப்போ வந்து ஒரு 5 இயர்லாம் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 மடங்குக்கு மேலே நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது.